மாற்றம் ஒன்றே மாறாதது. எவையெல்லாம் நடக்காது என்று இருந்ததோ அவையெல்லாம் சாத்தியமாகி வருவது சத்தியமான நிஜம். வீட்டில் இருந்தபடியே பணி, நீண்ட நாட்களுக்கு ஊரடங்கு, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி சீட்டு, இப்படி கொரோனா கொண்டு வந்த நினைத்தே பார்க்க முடியாத நிதர்சனங்களில் ஒன்றுதான் அரசு பள்ளிகளில் அதிகமாகி வரும் மாணவர் சேர்க்கை. கான்வென்டில் சேர்த்துவிட்டு கலெக்டர், டாக்டர், இன்ஜினியர் கனவுகளில் மிதந்த பெற்றோர் கட்டணம் கட்ட திணறும் சூழலில் இன்று தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க அடைக்கலம் தேடி வருகிறார்கள். கட்டணம் மட்டுமே காரணமோ என்று எண்ணினால் அது முற்றிலும் தவறாகிவிடும். சில அரசு பள்ளிகளின் தரமும் சூழலும் கூட காரணிகள். இந்நாட்டின் நாளைய மன்னர்களான மழலைகளுக்கு கிரீடம் சூட்டி அவர்களை குதூகலப்படுத்துவதுடன் தனியார் பள்ளிகளை விட அக்கறையுடன் பாடம் நடத்துவதில் தொடர்கிறது அரசு பள்ளிகளின் அற்புதம். கட்டணம்தான் இல்லையே தவிர கற்பித்தலில் ஏதும் இல்லை குறை. அர்ப்பணிப்பு மிகுந்த ஆசிரியர்கள் ஆர்வமாய் புரிகின்ற பணியில் அத்துணையும் கச்சிதம். அரசு பணியில் ஆர்வம் செலுத்தும் பெற்றோரும் கூட தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் கல்வி கற்க அனுமதிக்காத நிலை மாறியிருப்பதற்கு கட்டணம் ஒரு காரணம் என்று கூறப்பட்டாலும் அரசு பள்ளிகள் சிலவற்றில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வசதிகளும் அணுகுமுறை மாற்றமுமே காரணம் எனலாம். சேலத்தில் ஏற்காட்டிற்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ளது கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மழலைகள் சுகாதாரமாக கல்வி கற்கும் வகையில் காற்றோட்டமான வகுப்பறைகளுடன் கூடிய சிறந்த கட்டிட வசதியும் உள்கட்டமைப்பும் பெற்றுள்ள இந்த பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழக அரசின் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த பள்ளியை மாதிரி பள்ளியாக ஆசிரியர்கள் உருவாக்கியுள்ளனர். அரசின் வழிகாட்டுதல் படி மாணவ சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்க்கப்படுவதாக கூறுகிறார் கொண்டப்ப நாயக்கன்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியை பானுமதி. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும். கடந்த ஆண்டு 150 மாணவர்கள் எங்கள் பள்ளியில் சேர்ந்தாங்க. இந்த ஆண்டு 200 அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறோம். முதல் நாளே 100 மாணவர்கள் எங்கள் பள்ளியில் வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. 1ஆவதில் மட்டும் 60 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. போன வருடம் 1ஆவதில் 70 மாணவர்கள் சேர்ந்தாங்க. இப்போ முதல் நாளே 60 மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. இன்னும் சேர்க்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். கடந்த ஆண்டுகளை விட தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் அரசு பள்ளியை நாடி வருவதாக கூறுகிறார் ஆசிரியர் கேப்ரியல். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பெற்றோர்கள் நிறைய பேர், அதாவது இந்த கொரோனா பிரச்சனைங்கிறதுனால தனியார் பள்ளிகளை வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலைங்கிறதுனால நிறைய பெற்றோர்கள் நம்முடைய பள்ளியை தேடி வருகிறாங்க. இதற்கு எல்லா வசதியும், மாணவர்களுக்கான கணினி வசதியிலிருந்து மாணவர்களுக்கான எல்லா வசதியும் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்குதுங்க. அரசு பள்ளியின் சிறப்பான செயல்பாடுகளால் தனது குழந்தைகளை இங்கு சேர்த்திருப்பதாக கூறுகிறார் கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த மணி. ஸோ இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால வந்து என்னுடைய சகல சொன்னதுனால இங்கே குழந்தைங்க பெஸ்ட்டாக படிக்கிட்டு இங்கே வந்து சேர்த்துருன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹாப்பி ஸ்மார்ட் ஸ்கூலில் வந்துட்டு தனியாருக்கு நிகராக எல்லாமே குழந்தைங்க பெஸ்ட்டாக இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கே இருக்குது. சேம் அதே மாதிரியே தனியாருக்கு நிகராக இருக்கிறதுனால இங்கே நல்ல குழந்தைங்க படிக்கிறாங்க, எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறனால சொல்லித்தரதுனால வந்துட்டு என்னுடைய குழந்தையும் நான் இந்த இயர் வந்து ரெண்டு பேரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். பெண் குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் போது கல்வி கற்பிக்கும் வகுப்பறையை போன்றே மிகுந்த சுத்தமான கழிப்பறையும் தனது எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக இருந்ததாகவும் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு பள்ளியில் சேர்ப்பதற்காக 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தங்கள் வீட்டை காலி செய்துவிட்டு பள்ளிக்கு அருகாமையில் குடியேறிவிட்டதாகவும் கூறுகிறார் சரண்யா லால். அதுக்காக பல வருடமாக வந்து தேடல்லையே இருந்தோம். இப்போ இந்த கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு பள்ளி மட்டுமே சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிற முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக அருகாமை பள்ளிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் அங்கேருந்து இங்கே 3 பக்கத்துலேயே நடந்து போகணும் அப்படிங்கிற தூரம் வரைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் குழந்தைய இங்கே நாங்கள் இங்கேயே ஷிஃப்ட் ஆகி நாங்கள் வந்திருக்கோம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமலாக உள்ள தருணத்தில் மக்கள் மனதில் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றம் பேதமற்ற கல்வியையும் சமச்சீரான சமுதாயத்தையும் உறுதி செய்யட்டும். அதே நேரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் அனைத்து அரசு பள்ளிகளும் தரத்திலும் கட்டமைப்பிலும் மேம்படட்டும். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் காலம் கடந்தும் தொடரட்டும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி. விஜயகுமார்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.